எல்லாருக்கும் வணக்கங்க அதாவது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா பகாசுரன் ஒரு படம் மோகன்ஜின்னு ஒருத்தர் அதாவது இந்த இது வந்து கல்கியோட படம் வந்த பிறகு ராஜா சோழன் பற்றி ஒரு படம் வந்துச்சுல அதை வந்த பிறகு ஒரு பெரிய ட்ரெண்டு வந்துச்சு அதில் வந்தவர் தான் அந்த மோகன்ஜி அவர் படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆழ்ந்த கருத்து உள்ள படங்களாக இருக்கும் அப்படி ஒரு பகாசுரன் ஒரு படத்தை எடுத்திருக்காரு அந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சீக்காவை போட்டு தாக்கிட்டாரு மனுஷன் எப்படின்னா சுபவீரபாண்டியன்னு ஒரு ஆள் இருக்காரு சீக்காவில் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் வந்து பேசுகிறாரு அதாவது வரம்பு கடந்த ஒரு இது வாழ்க்கை வரம்பு கடந்த வாழ்க்கைனா என்ன மனைவி என்ன செய்யலாம் கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்காங்கன்னா கணவனுக்கு இந்த அம்மாவை பிடிக்கல மனைவியை பிடிக்கலன்னா இன்னொரு கும்பல கூட போய் பழகிக்கலாம் அதே மாதிரி இந்த அம்மாவுக்கு அவரை பிடிக்கலன்னா இன்னொரு ஆளுக கூட போய் வாழ்ந்துக்கலாம் இது என்னங்க இது தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு கேவலமான ஒரு அடித்தளம் அமைச்ச அந்த ஈவேரா கொள்கைய இந்த ஆளு எப்படியாவது கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சுபவீரபாண்டியன் வீரபாண்டியன் பேசிட்டு இருக்காரு அசிங்கமா இல்லையாங்க அப்போ நாங்க ஒரு கேள்வியை கேட்கிறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுபவீரபாண்டியன் வீட்டுல அவருக்கு பிடிக்கலன்னா அவர் இன்னொரு அம்மாவுக்குன்னா கொண்டாந்து வீட்டுல வச்சுக்கலாம் அவங்க வீட்டுக்காரமாக்கு பிடிக்கலன்னா அந்தம்மா இன்னொரு ஆளை போய் கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படி தானே கல்யாணம் முடிச்சுக்கலாம் இல்லைன்னா வச்சுக்கலாம் அது அவங்க இஷ்டம் அப்போ இந்த இது இவங்க வீட்டில் நடைமுறைக்கு இருக்கா நாங்கள் இப்படி தான் கேட்போம் வேற வழி இல்லை நீ செய்கிற காரியத்துக்கு இதுதான் பதில் அப்போ உங்கள் வீட்டில் உங்கள் மழை அப்படி தான் இருக்கார் உங்கள் மருமகள் அப்படி தான் இருக்காரு ஆக சுபவீரப்பணிய குடும்பமே இந்த மாதிரி ஒரு குடும்பம் தானா அப்போ தான் வீட்டில் உள்ளதானே நம்ம அடுத்தவங்ககிட்ட பேச முடியும் அதை தெளிவாக செஞ்சுருக்காரு சிவ சிவ சுகவீரபாண்டியன் இதை வச்சு அந்த பகாசுரங்கிற படத்தில் கிழிச்சு விட்டுருக்காரு மோகன்ஜி அதை என்ன அங்கே வந்து யாரை வச்சு ராதா ராதாரவியை வச்சு பண்ணியிருக்காரு ஏற்கனவே ரவிய பற்றி கேட்கவே வேண்டாம் கிழிச்சு தொங்க விடுறதுல பெரிய ஆள் அவர் எக்ஸ்பர்ட் அவரை வச்சு நல்ல சுகவீர பாண்டியனை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ பண்ணியிருக்காங்க என்னங்க பேசுகிறீங்க நீங்க எல்லாம் எந்த நாட்டில் இருக்கவங்க வெளிநாட்டில் எங்கேயாவது வெளிநாட்டில் கூட இவ்வளோ கேவலமான ஒரு உறவை நாங்கள் பார்க்கல ஏன்னா ஒரு மனுஷன் பெரிய மனுஷன் இந்த ஆளு பேசுறது பாருங்க வெக்கம் இல்லை அசிங்கமா இல்லை நீ எல்லாம் வந்து ஒரு வெளியில் வந்து வாய் பேசிக்கிறீங்க சி காரி துப்பலாம் போல் இருக்குங்க நன்றி